نحمده ونستعينه ونستغفره ونصلي ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله قالوا لنا ما عطانا وفرحنا ربنا وإليه المصير صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى يوم القيامة يا أهل التوحيد ارفعوا رؤوسكم فقد أوجب الله لكم الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வந்த அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகபிரத்தும் நம் அனைவரையும் இருக்குமானால் நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் ஏழு நிஜத்தோடும் வாழ வேண்டும் என்று காலமாக எனக்கும் உதவுக்கும் நம்பிக்கைகளேன். அல்லாஹ்வின் நிலையாகவே மாணவன் ஜன்னதாக அறிவுள்ள செல்லம் அவர்களின் மேலாகும் இல்லாமல் அவர்களுடைய மாபெரும் மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதனி மீதாறு கமிட்டி அன்வாரின் தந்தையை உணவாக்கிறது ஆகியோர்களுக்கு இந்த மாநாட்டினை சொல்லுவதை செய்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை உங்களிடத்திலே நினைவூட்டுவதற்கு எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்பு தந்த நல் உள்ளங்களுக்கும் ஆரம்ப கட்டமாக எங்களை நன்றியை எதிர்கொள்ளும் சொல்கிறேன். ஜசாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் என்றார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு உண்மையான ஏகத்துவவாதிகள் யார் இருக்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் போட்டியில் தோன்றுவார்கள். அப்ப போட்டியில் தோன்றும் போதெல்லாம் இது உண்மை என்பதை உண்மைவாதி யார் என்பதையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாய கடமை அன்றைய காலகட்டத்தை சார்ந்த நல்லோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் உண்டு. பெருமான சந்தமாகவும் அறிஞர்கள் சட்டம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே எத்தனையும் போட்டியில் முன்னாடி இருந்தார்கள். சந்தமாகவும் அறிஞர்கள் சட்டம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு எத்தனையோ போட்டிகள் தோன்றினார்கள். காரியாக்கள் போன்ற அடையாளம் காட்டப்பட்டது. செல்லமாகும் அணுகி வந்த முனாஜிக் என்றால் யார் என்பதற்கு அழகான செல்ல தெளிவான சான்றுகளை அடையாளங்களை உண்மத்திற்கு சொன்னார்கள். ஒரு முனாஜிக் என்றால் யார், நயவஞ்சகன் என்றால் யார், அவருடைய அடையாளம் என்ன சொல்லிட்டு போனார்கள். ஏன் சொல்லித்தராங்கன்னா போலிகளை இந்த சமுதாயம் அடையாளம் காண வேண்டும். போலிகள் யார் என்பதை தெரிந்து அவர்களிடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் செல்லம் நாளைக்கு முனாஜிகளுடைய அடையாளத்தை பட்டியலிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சகாபாக்கள் இது போன்ற வலிமையாளர்களை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எல்லா காலகட்டத்திலும் போலிகளை எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் எல்லா காலத்திலும் ஒண்ணு விளைவிக்கணும். சிராஜில செல்லம் நாளை எத்தனையோ துவா கேட்டாங்க, அதுல ஒரு துவா மட்டும் அங்கீகரிக்கப்படல. எத்தனை துவாக்கள் கேட்டாங்க, அதுல ஒரு துவா மட்டும் அங்கீகரிக்கப்படல. பெருமானா சன்னதாக அழைத்து வந்தவன் அவர்கள் அல்லாஹ்வின் இடத்துல என் சமுதாயத்தில விரோதிகள் ஏற்படக்கூடாது. சன்னதாலே சொன்னோம் துவா கேட்டாங்க. அப்ப அண்ணா சொன்னா இல்ல இல்ல உங்க சமுதாயத்துல உள்ளுக்குள்ளே விரோதி இருப்பா, உங்க சமுதாயத்திலே வெளியில இருந்து வர விரோதினா ரெண்டாவது ஏமை விரோதின்னு தெரிஞ்சிடும். ஆனா உள்ளுக்குள்ளே இருப்பான் விரோதி, அந்த விரோதியின் மூலமாகத்தான் உங்க சமுதாயத்துக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை இறைவன் சொல்லிவிட்டால் அந்த ஒரு துவா வந்து அண்ணா எனக்கு மறுத்துட்டாங்க. இன்னைக்கு பார்க்கலாம் காலகட்டத்திலே தோன்றிய வணிகர்கள் தன்னை மூமி என்று அடையாளப்படுத்திக் கொண்டுதான் வந்தார்கள்.
மூமின்களை தந்துட்டா நாங்களும் மூமின், காபிர்களை தந்துட்டா நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம். ஒரு வெளி பெயர்ல வரல, இஸ்லாத்தின் போர்வையில் இஸ்லாத்தினுடைய பெயரில் தான் அவர்கள் சல்லல்லாஹு காலகட்டத்திலிருந்தே தோன்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் காலகட்டம் எப்படி இருந்தது தன்னை காபிர் என்று பகிரப்படுகிறார்களா? எங்களை விட இந்த சத்திய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்கள் கேட்டு வந்தா காஜியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும அவர்களை அபீபுன் அபீ தாலிப் ரலியல்லாஹு வாதத்துக்கு அனுப்புகிறார்கள். அவங்களும் குரான் தேர்ச்சி பண்றவங்க, அதனால நீங்க அவர்களை குரானை வைத்து அவங்க பின்னுக்கு தள்ளி தன் அறிவை முஸ்லாத்தினுடைய மாற்றத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமாக அந்த அறிவை முதன்மை பற்றியவர்கள் முகத்தெஞ்சினார். இவன் தனக்கு வச்சுக்கொண்ட செயல் ஏழு போவார். தூய வழியில் இஸ்லாத்தை உங்களிடத்தில் தருகிறோம், இஸ்லாத்தை உள்ளபடி தூய வழியில் உங்களிடத்தில் தருகிறோம் என்கிற இந்த கவர்ச்சியான வாதத்தை வைத்து இந்த சமுதாயத்தை எடுத்த முதல் வழிகேடர்கள். அதனால உண்மை ஏழுவாதி யார் என்பதை நாம் வந்து அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய அறிஞர்களுக்கு உலமாக்களுக்கு நல்லோர்களுக்கு இருக்கிறது. அழகி மருந்துகளை வந்து உண்மையான ஏழுவாதியை அறிந்தாலும் கோணத்துக்குள்ள போக முடியும். பெருமான ஜன்னதாவும் அங்குமன்றம் சொல்கிறார்கள், அதிகே தியாமத்தினால் வரும்போது அல்லாஹுக்காக எல்லா படைவீரர்களையும் கொண்டு கூட்டுவோம் ஒரே மைதானத்தில். அது மூமினார் கண்டு காசினார் கண்டு யாரா இருக்கட்டும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரே மைதானத்தில் இருக்கின்ற பொழுது முதல் கட்டமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிலை வணங்கிகளை கொண்டு நிறுத்தி அவர்கள் எதை வணங்கினார்களோ அதையும் முன்னாடி கொண்டு நிறுத்தி அப்படி மொத்தமா நரகத்துக்கு அனுப்பி வைப்பான். அதிகில வருது அனுப்பி வச்சு முடித்த பிறகு இது ஒவ்வொரு குண்டத்தையா கைதல பண்ணி அனுப்பிடுவான். இறுதிய எண்ணி நிற்கிறது யாரு? உண்மை ஏகத்துவவாதிகள், உண்மை ஏகத்துவவாதிகள் மாத்திரம் அந்த கேபத்தினால அந்த மைதானத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் வந்து கேட்பான், நீங்க யார எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, நன் தந்திரு ரப்பனா சுண்ணா நாகுபுரை, நாங்கள் கண்ணால் கண்டிடாத மறைமுகமாக எங்கள் இறைவனை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம், அந்த இறைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்ணால பார்க்கல. இப்ப ரப்ப நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அப்ப அவங்களுக்கு கேள்வி கேட்கப்படுமா? அவர் தாழ்வு சூழவு ரப்ப எதிர்பார்த்து இருக்க சொல்றீங்களா? ரப்ப பார்த்து தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த மக்கள் முகமீதுங்கள் ஏகத்துவாதிகள் சொல்லுவாங்களா? ஆமா எனக்கு தெரியும், எப்படி தெரியும்? நத்தவும் இறைவன் நாடினால் அவன் யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுப்பான இல்லையா? அவன் சொல்லிக் கொடுப்பா எனக்கு தெரியும். இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம், அவன் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க தான் வாழ்ந்தோம். நாளைக்கு மனிதனுக்கு வந்து அவன் சொல்லிக் கொடுக்காம அவனை செய்ய போறோம். நத்தவும் அவன் நாடினால் அவன் எங்களுக்கு கற்று தருவான், அவன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துவான், அவன் மூலம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அடுத்த நிமிடமே இறைவன் காட்சி அளிப்பான். காட்சி அளித்து சொல்லுவானா அந்த மக்களை பார்த்து, அதுல தௌஹீத் ஏகத்துவவாதிகளே இப்போ ஒரு கூட்டம் தெரியுது அவனோட கிடையாது தெளிவா சொல்லிடுறேன், அதுல தௌஹீத் ஏகத்துவவாதிகளே இருப்பவர்கள் உங்கள் தலைகளை இயக்குங்கள், ரப்ப பாத்திரம் கைதால விழுந்துருவாங்க. இருப்பவர்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை கடமையாக்கிவிட்டார்.
நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் கவலைப்படணும், கவனத்துக்குள்ள போங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை அனுப்புவான் என்கிற தகவலை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் வந்து தபரானியில அல் முஅல்லிமுல் அவ்தல் என்கிற நூல் இமாம் தபரானி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி, இப்ப வந்து உண்மையான ஏகத்துவவாதி, உண்மையான ஏகத்துவவாதி வந்து நாளைக்கு மறுபேர் என்ன கிடைக்கும், இப்ப நமதெல்லாம் உண்மையான ஏகத்துவவாதி இருக்கிறோமா, அல்லது தன்னை உண்மையான ஏகத்துவவாதி என்று மக்கள் இடத்திலே புடவை ஏற்படுத்துகிறார்களே, அவர்கள் உண்மையான ஏகத்துவத்தில் இருக்கிறார்களா என்பதற்கு ஒரு சின்ன சில செய்திகளை மாத்திரம் பதிவு செய்து கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நிறைவு முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதாவது உண்மையான ஏகத்துவவாதி அப்படின்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி ரப்பீஹி மூமினூன். ரசூல்மார்களும் மூமின்களும் இறைவன் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட நேரத்தை நம்புகிறார்கள், ஈமான் கொண்டுள்ளார்கள். குள்ளு நாமனதில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, எல்லோருமே அது ரசூல்மார்களா இருக்கட்டும் அல்லது வலிமார்களா இருக்கட்டும் சஹாபாக்களா இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லோருமே மூமின்கள் எல்லோருமே ஆமனதில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹுவை ஈமான் கொண்டுள்ளார்கள், மாணவர்களை ஈமான் கொண்டுள்ளார்கள், அவனுடைய வேதங்களை ஈமான் கொண்டுள்ளார்கள், அவனுடைய மூதர்மார்களை ஈமான் கொண்டுள்ளார்கள். இப்படி ஈமான் ஒழுங்கான முறையில் கொண்டவங்க தான் ஏகத்துவவாதி. இப்ப நமக்கு தோணலாம், நம்மளும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோம், ஏகத்துவவாதியும் தனக்கு பேர் வச்சிருக்கிறானே அவனும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்றான். நம்மளும் அல்லாஹுடைய மரத்துமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், தூதர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவனும் அதை சொல்கிறான். ஒன்னாதான் இருக்குது, ஒன்னா இருக்கும் போது ஏன் வந்து கோடி சௌகரியவாதி என்று நாம் சொல்ல வேண்டும், நம்ம தான் சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய தூய ஏகத்துவவாதிகள் ஏன் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுப்பலாம். அல்லாஹ் வந்து நம்புனா பத்தாது, வழக்குமார்களை நம்புனா பத்தாது, வேதங்களை நம்புனா பத்தாது, தூதர்களை நம்புனா பத்தாது, எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பணும், எப்படி நம்பணுமோ அப்படிதான் நம்பணும். ஏன் அபுஜகன் அல்லாஹ் சொன்னா குரான் எட்டு இடத்துல சொல்றது, கேட்டு கேளுங்க, வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யார், மலையை பொழி செய்தது யார் என்று மக்கத்து காட்டின இடத்துல கேள்வி எழுப்பப்பட்டால் சொல்லுவாங்க அல்லாஹ்னு சொல்லுவாங்க. குரான் பத்து இடத்துல சொல்லுது, அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் அல்ல, அந்த இறைவனுக்கு அல்லாஹ் என்கிற பெயர் உடுத்து அவனை நம்பினால் மாத்திரம் அல்ல, அதனால் அது மட்டும் அல்ல, அந்த இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பணும். மக்களுக்கு காத்திருக்கிற அபு ஜஹபு அபு லஹபு போன்ற அந்த மக்களுக்கு காத்திருக்கிற எல்லாம் இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பினார்களா? இறைவனுக்கு இணை உண்டு, இறைவனுக்கு துணை உண்டு, பெண்மக்கள் உண்டு, மறுமையில் அவனுக்கு எழுப்ப தெரியாது, எப்படி எழுப்புவோம் என்று கேள்வி செஞ்சாங்களே இல்லையா, எழுப்ப எடுத்துவது என்று உயிர் கொடுப்பான், மக்கி போன எலும்பு செய்து வந்து இந்த எலும்புக்கு எப்படி உயிர் கொடுப்பா என்றெல்லாம் கேடியாக திண்டலாக இறைவனுடைய சக்தியை வந்து ரொம்ப ஆகமற்றமா மதிப்பிட்டார்களே. இறைவன் இருக்கிறான், அவன் பெயர் அல்லாஹ், வானத்தை படைத்தவன் அவன், பூமியை படைத்தவன் அவன் என்ற அந்த நம்பிக்கை மாத்திரம் சோழத்துக்கு கொண்டு செல்லாது, அந்த இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இறைவனை பற்றிய அழகான ஒரு கொள்கை கோட்பாட்டை சஹாபா பெருமக்களுக்கு போதித்தார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் இந்த சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார்கள், இதுவரைக்கும் உலகத்தில் எல்லோரும் என்ன நடந்திருந்தோ, உருவமற்றவன் நம்பமே இல்லையா, இறைவன் என்ன உருவமற்ற இறைவன், காலங்காலம் அப்படித்தான் நம்பிக்கின்றோம், எத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியான நம்பிக்கை, நம்பிக்கை மாத்திரம் அல்ல, உலகத்தில் வந்த எல்லா சஹாபாக்களும் உலகத்தில் வந்த எல்லா தாவீன்களும் நாம் நால்வரும் இமாம் என்று யாரை போற்றுகிறோமோ நம்புகிறோமோ நல்வழியில் இருக்கார்கள் என்று ஏற்கிறோமோ அந்த நால்வரும் இமாம்களும் தங்களது நூல்களில் பதிவு செய்தது இறைவனுக்கு உருவம் உண்டு என்றால் கிடையாது. இன்னைக்கு புதிதாக இஸ்லாத்துல வந்து ஒரு கொள்கை கோட்பாடை கொண்டு வந்து இறைவனுக்கு உருவம் உண்டு, மனிதனுக்கு இருக்கிற மாதிரி உண்டு என்கிற கொள்கையை கொண்டு வந்தார்கள். 2010 தேசத்தில் ஜமால் ஹசரத் அவர்களோடு மாதம் நடைபெறுகிற பொழுது அந்த காலத்துல நேரடியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல எனக்கு தந்தார் உதவியாளராக உட்கார்ந்து பார்த்த நேரில். ஆனா இறைவனுக்கு உருவம் உண்டு என்கிற கொள்கை கலக்கல்லாக ஆழமான சூரதி அல்லாஹுத்தாலா ஆதமை அல்லாஹுடைய உருவத்தில் படைத்தார் அர்த்தம் வச்சாங்க, அல்லாஹுத்தாலா ஆதமை அல்லாஹுடைய உருவத்தில் படைத்தார் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய உருவத்தில் படைப்பதாக இருந்தால் அப்ப அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கணுமா இல்லையா? என்னங்க வாதம் இது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உருவத்தில் படைத்தார் என்று பொருள் செய்ய வேண்டிய இடத்திலே
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஒரு உருவம் இருக்கிறதே, அந்த உருவத்தில் தான் படைத்தல் என்று பொருள் செய்ய பழகியிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, என்ன சொல்லுது, அவங்க தலை விஞ்ஞானிங்கிறாங்க, குரங்குல இருந்து மனசை வந்தான், ஆரம்பத்தில் மனிதன் வந்து குரங்கு தோற்றம், ஆனால் ஆரம்பத்தில் மனசு குரங்குது ஒன்றதான் கிடையாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க தோற்றம் தான் இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தோற்றமோ அந்த தோற்றம் தான் இருந்தது, அந்த தோற்றத்தில் தான் அல்லாஹ் படைத்தான் என்ற விளக்கத்தை நேரடியாக சொன்னவர்களும் கூட இல்லை இல்லை அல்லாஹ்வுடைய உருவம் தான். நிறைய கேள்வி நம்ம கேட்கொண்டிருக்கிறதா இல்லையா, அல்லாஹ்வுடைய உருவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களே, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60 முழத்திற்கு வருகிறது, அல்லாஹ்வுடைய உயரம் 60 மூலமா அவர்களுடைய உயரம் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த ஒரு மலக்கு அருணை சுமக்கின்ற ஒரு மாணவருடைய உயரத்தை பெருமானா கண்ணாசு சொல்றாங்க. உயரம் என்ன தெரியுமா, இந்த காது சோன இருக்குது, இந்த காது சோனைக்கு இந்த புஜம் இருக்கிறது, இந்த புஜத்திற்கு இடையில ஒரு கேப்பு இருக்குது, இந்த கேப்பு மட்டுமே 700 பயண தொலை தூரம். எத்தனை ஆண்டு, 700 பயண தொலை தூரம். ஒரு மலக்கினுடைய உயரத்தை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் போது காது சோனைக்கும் இந்த புஜத்துக்கும் இடையில உள்ளதே அவ்வளவு சொல்றாங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60 மூலம், அல்லாஹ்வுடைய உருவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டிருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய உயரம் 60 மூலம், அல்லாஹ்வுடைய படைப்பு மனசு அவங்களுக்கு இந்த ஒரு பக்கமே 700 பயண தொலைதூர உயரம். அப்போ அல்லாஹ் வந்து உயரம் குறைவு, அவருடைய படைப்பு உயரம் பெரிதா, என்னப்பா கொண்டு வச்சிருக்கேன், என்ன கொடுமை. இப்ப அப்பா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களிடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது, யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின், சாக்கு என்ன காலின் அர்த்தங்க, சாக்கின் என்ன அர்த்தம், இந்த கால் கெட்ட கால் பண்றோம்ல, முட்டில இருந்து அந்த கால் பாத வரைக்கும் உள்ள நேரம் கம்பு மாதிரி இருக்குதே, கேட்டுப்பட்டது யௌம யுக்ஸஃபு அன் சாக்கின். அது என்ன, நம்ம இன்னைக்கு மகாபீர் என்ன பொருள் செய்யணும், அல்லாஹ் தன் காலை திறந்து காட்டும் நாளில், அல்லாஹ் தன் காலை திறந்து காட்டும் நாளில், அல்லாஹ் காலை திறந்து காட்டுறதா இருந்தா அல்லாஹ் கால் இருக்குமா இல்லையா, அல்லாஹ் கால் இருக்கு அல்லாஹ் உருவெடுக்குமா இல்லையா, குழப்பறது. இவன் அப்பா சதி எல்லாம் அனுப்ப மாட்டேன், அவங்க காலகட்டத்துல ஒரு மனிதன் ஒரு தாபி வந்து கேள்வி கேட்கிறார், என்ன கேள்வி கேட்கிறாரு, எவ்வளவு இஷ்டப்பான் தாக்கின்னு சொல்றான், இதுக்கு எப்படி நாங்க பொருள் செய்யறது, எனக்கு விளக்க மாட்டேங்குது. நான் கேட்கிறேன் அல்லாஹ் உருவ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய காலை திறந்து காட்டு நான் அந்த போக வேண்டியதானே, இது ஏன் விளக்க மாட்டேங்குதுன்னு சொல்லணும். அல்லாவுக்கு உருவம் இருக்குது என்று சொன்னால் யோக இஷ்டப்பு அந்த காக்கின் என்பதுக்கு அழகா பொருள் செஞ்சுட்டு போயிடலாமே, இறைவன் இந்த காலை திறந்து காட்டு நான் பொருள் செய்யலாமே, என்ன விளங்கல. அப்போ எனக்கு புரிய மாதிரி நான் எப்படி பொருள் செய்ய கேள்வி எழுதினாலே இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிற கொள்கையைத்தான் சகாபாக்கள் போதித்திருக்கிறார்கள். இவர் கேள்வி எழுப்புறாரு, கேள்வி எழுப்பும் போது இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையாப்பா, நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் தன் காலம் திறந்து காட்டுவான், இதை விளக்குறதுல என்ன கஷ்டம், சாப்பிடா என்ன காடு என்ன திறக்கிறது, எவ்வளவு யுத்தப்பான் சாப்பிடா என்ன மறுமையில கேமத்தினால இறைவன் தன் காலை திறப்பான் திறந்து காட்டப்படும், இது என்ன விளங்குறேன். இப்ப இந்த கேள்வி கட்டணும் நம்மள, ஆனா இவ்வளவு அப்பா ரவி இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டாங்க, இதை கப்பிய அடைக்கும் செய்யும் இனல் குரான், குரானில் ஏதேனும் இடத்தில் பொருள் விளங்கவில்லை என்று சொன்னால் பபுந்தது ஊட்டி கேள்வி இலக்கியத்தில் அதற்குண்டான அர்த்தத்தை தேடி பாருங்கள், பைந்தகு தீவாளுள் அரபு, ஏனென்றால் இலக்கியம் தான் அரபு மக்களுக்கு டிக்னரி அவங்களால, அதனால குரானில் ஒரு இடத்தில் உனக்கு பொருள் புரியவில்லை என்று சொன்னால் உனக்கு புலப்படவில்லை என்று சொன்னால் இலக்கியத்தில் போய் தேடிப்பார் என்று சொல்லிவிட்டு தேட உடல அவங்களே ஒரு இலக்கியத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு கவிதை, ஒரு கவிதா நீ இந்த கவிதை சுருக்கமா சொல்லிடுறேன், அதுல ஒக்கது ஹாம காமத்தில் ஹருமு பினா அன் சாக்கின் அப்படின்னு ஒரு அடி வருது, ஒரு காமத்தில் ஹருமு பினா அன் சாக்கின் ஹரு கூட இப்ப சொல்லி தெரியும், இந்த இடத்துல காமத்தில் ஹருமுன்னு வருது, யுத்தம் நின்றது, நேரடியாக கூட வாங்க முடியாது, அருகுபினா அது சாக்கின் மிக கடுமையான முறையில் யுத்தம் என சொல்லிட்டு தயாராகிவிட்டது
கடுமையான முறையில இங்க வந்து அருமை என்கிற சொல்லு சித்தத்து கருவு சிரமங்கள் கஷ்டம் என்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அன்சாத்தம் இல்ல அந்த இடத்துல சாவு என்கிற சொல்லுக்கு கஷ்டம் சிரமம் அர்த்தவை. அப்ப என்ன அர்த்தம், நாளைக்கு மறுமையில மக்கள் கஷ்டத்துல இருப்பாங்க, மகிழ்ச்சியில சிரமத்துல இருப்பா மூணு. அப்படி மூணின் கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டம் அகற்றப்படும், அந்த அகற்றப்படும் அந்த நாள். அப்ப கஷ்டம் அகற்றப்படும் என்ன, முதல்ல வச்சிருந்த அவரு தொகுதி படித்தேன் அந்த எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படின்னா எல்லாம் நம்ம பார்க்குவோம், எப்ப நம்ம சோனத்துக்கு போவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் வந்து காட்டிருப்பாங்க, சரி சரிதான் விடுவாங்க, எல்லாம் சோனத்துக்கு போக சொல்லுவாங்களே, அதுதான் அது அறிவிக்கிறது. இந்த மாதிரி சொல்லுது, அப்ப கஷ்டம் அகற்றப்படுகிற அந்த நாள் என்று பொருள் செஞ்சா இங்கே புரிந்து விடும் என்று இவன் அம்மா சொன்ன செய்தி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3845 அதிகாரம் இமாம் ஹாக்கிம் அவர்களுக்கு அதிகம் முடிக்கும் போது வளமான சனது கொண்டது ஆதாரபூர்வமான அதிகாரம், உண்மையிலே ஆதாரபூர்வமான அதிகாரம் சனது ஆய்வு பார்த்த வரைக்கும் இமாம் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சரியான துல்லியமான ஒரு தீர்ப்பு அறிவித்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் வந்து எந்த கொள்கை இந்த சமுதாயத்திற்கு போதித்தார்களோ அவங்க அவங்க விஷயத்துக்கு போதிப்பாங்க. அல்லாவுடைய விஷயத்துல அது அல்லாவுடைய விஷயம் தாங்க, அல்லாஹுடைய விஷயத்துல ஒரு சஹாபி தன் தோழருக்கு ஒரு கருத்தை ஒரு கொள்கையை போதிக்கிறாரே, ஆனால் அந்த எந்த கொள்கையை போதிப்பாங்க, அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த கொள்கையில அதான் இருக்கும். இப்ப அந்த கொள்கையை நம்ம ஏற்றிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, உண்மையான தௌஹீத்வாதி யாரு, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவன் உண்மையான தௌஹீத்வாதியா, அல்லது சஹாபா பெருமக்களின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது பெருமானா கண்ணந்தாளத்தோடு பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் எந்த கொள்கையை இந்த சமுதாயத்திற்கு போதித்தார்களோ அந்த கொள்கையை நாம் ஏற்றிருக்கிறோமே, நம்ம உண்மையை ஏகத்துவாதியா. அந்த ஒரு அதிகம் பல விளக்கம், பல செய்திகள் சுட்டி காட்டி போக வேண்டிய ஆசைப்படுறேன், அதுக்காக சுருக்கமா போயிட்டு இருக்கேன். உடனே இன்னொரு கேள்வி கேட்கலாம், இறைவனுக்கு உருவம் இல்லைன்றப்பா மறுமலை எப்படி அல்லா பாப்பேன், அறிவுபூர்வமான கேள்வி. இறைவனுக்கு உருவம் இல்ல எப்படி மறுபடியில் அல்லாஹ் பாப்பேன், இது கேட்டா கேள்வி. உண்மை நான் புரிந்து கொள்ள அடிக்கிற வருது ரசூலுல்லாஹி தனது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சைத்தான் வருவானா மண் கணக்கு இதை இதை ஏற்படுத்தது போராட. என்ன செய்தா மக்களுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி மனிதன் எது சிரமந்தமாக தன் சிந்தனையை செலுத்தக்கூடாதோ, அல்லது மனிதன் தன் சிந்தனை எது குறித்து செலுத்தினால் அதற்கு இவனுடைய குறுகிய அந்த புத்திக்கு அறிவுக்கு விடை கிடைக்காதோ, அது குறித்து தான் செய்தா இவனை முதல்ல அனுப்புவான். டைரக்டான செய்தா கெடுக்க மாட்டான், அப்படி கெடுக்க முடியாது. இந்த மூவியை சொம்பத்தை கெடுத்து பார்க்கலாம், மண் கணக்கெல்லாம் அல்லா படத்தில் யாரு பிரம்மாண்டத்தை பதில் சொன்னாங்க, போராட செய்தா உடலுக்கு அல்லாவிடத்தில் பாதாமல் தேர்தலை சொல்லி குறிப்பிடுறாங்க. இறைவன் உருவம் அளிக்கிறவன் என்கிற கொள்கை, தூய கொள்கை, தூய கொள்கையில் தெளிவான சான்று இருக்கிறது. அதற்கு ஏராளமான வசனங்களை சகாபா மக்கள் இமாம்கள் குரானில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்க, இறைவனுக்கு உருவம் இல்லைல்ல நாளைக்கு பெருமளுக்கு அல்லா வாப்ப அல்லா படத்தில் யாரு கேட்கிற கேள்வி தானே இது. சரி, நம்ம என்ன இவனுக்கு சொல்லணும், நம்ம என்ன சொல்லணும், சொல்லணும் என்ன சொல்லணும் தெரியுமா, என்ன சொல்லணும், ஏப்பா இந்த கண்ணுக்கு இந்த உருவம் உள்ளதை பாக்குறதுக்கு இது சக்தி கொடுத்தது யாரு, யாரு இந்த கண் இருக்கலாங்க, உருவம் உள்ள இந்த பொருளை பாக்குறதுக்கு சக்தி கொடுத்தது யாரு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நாளைக்கு மறுமையில அவனை பாக்குறதுக்கு சக்தி தருமாட்டா, முடிஞ்சு கொடுத்து இல்லத்தான் கழிவு, நாளைக்கு மறுமையில அவனை பாக்குறதுக்கு இந்த கண்ணுக்கு சக்தி தருவான்னு போக வேண்டியதானே, அது எனக்கு இறைவனுக்கு உருவம் கொடுத்து உருவ வழங்கி ஆகும் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், குரான் படிச்சு பார்த்து விளங்கிருக்கேன், தௌஹீத பத்தி குரான் சொல்லாததா இன்னும் இந்த போலி தௌஹீத்வாதிகள் நமக்கு வந்து கத்துக்கிறதுக்கு எவ்வளவு தெளிவா குரான் சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நாய் கேட்கு சரி பேசுமா, கை பேசுமா, நம்ம கால் பேசுமா, எல்லாத்துக்கும் தூரம் தியாகி மனப்பாடம் ஒத்து கல்வி போன ஐடியும் சொல்லுதா இல்லையா,
நாளைக்கு மறுபடியும் இந்த வாய வெட்டி பேச நினைச்சா பேச முடியாது, வாய்க்கு கூட்டு போட்டு இங்க இந்த வாய் பேசிட்டு நாளைக்கு மறுபடியும் பேச முடியுதா? அல்லோ நடத்தினா அப்பா நீ அவர்களுடைய வாயில் கூட்டு போட்டுவாங்கிறான். அவருடைய கரங்கள் பேசும், அவருடைய கால்கள் பேசும், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். குரான் சொல்லுதா இல்லையா? நாளைக்கு மறுமையிலே இந்த மக்கள் தன் தோலை பார்த்து கேட்பார்கள், எனக்கு எதிராக எப்படிமா சாட்சி சொன்னேன், எனக்கு எதிராக எப்படி சாட்சி சொன்னேன். அனைத்தையும் பேச வைத்தவன் என்னையும் பேச வைத்தான், அனைத்தையும் பேச வச்சவன் என்னையும் பேச வச்ச உலகத்தில் இந்த வாயை பேச வச்சானே இல்லையா? இங்க எதை பேச வச்சான்? கையை பேச வச்சான், காலை பேச வச்சான், இந்த கையை பேச வச்சவன் காலை பேச வச்சவன் இந்த தோலையும் பேச வச்சான். பொய்யே சூழ்நாயி கண்ணதாசன் வசனம் இறங்குறீங்க, வசனம் தான் பதிவு. நம்ம வந்து ஏகத்துவ சரியான ஏகத்துவத்தில் இருக்கிறோம். அல்லதீன யுஹல்லூன அலா வுஜூஹிஹிம் இலா ஜஹன்னம் உலாயிக ஷர்ரும் மகானா வஅதல்லு ஸபீலா. கியாமத்து நாள்ல நரகவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுஹல்லூன அலா வுஜூஹிஹிம், அந்த நரகவாசிகள் தங்கள் முகங்களை மூலமாக இழுத்து செல்லப்படுவார்கள் நரகத்தை நோக்கி. இலா ஜஹன்னம் உலாயிக ஷர்ரும் மகானா, இவர்கள் தான் கெட்ட இடத்தை உடையவர்கள். வஅதல்லு ஸபீலா, மிக மோசமான பாதையை உடையவர்கள். மார்க்க விஜயத்தை ஏற்பதற்காக சகாபாக்கள் கேள்வி எழுப்புவாங்க, இந்த ஜெயித்தாள் இருக்கிறவன மறுக்கிறதுக்காக கேள்வி கேட்பான். ஒரு காவிரி தன் முகத்தின் வழியாக அவன் நடத்தி இழுத்து செல்லப்படுவான. உலகத்தில் நடக்கிறோம், நாளைக்கு மறுமையில் இந்த முகத்தால எப்படி நடக்க முடியும்? இது விளங்குறதுக்காக, ஏற்றுக்கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி, இந்த வசனத்தை மறுப்பதற்காக அல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அந்த கேள்விக்கு திருப்பி கேள்வி கேட்கணும், அதுதான் பதில். பெருமானார் சொன்ன நாளைக்கு தம் பதில் சொன்ன திருப்பி கேள்வி எடுத்துகிறார்கள், அரை கேள்வி அமிதா. இந்த உலகத்திலே இரண்டு கால்களால் நடக்க வைப்பதற்கு சக்தி பெற்று அந்த இறைவன் காவிரியாமத்தினாலே முகத்தால் ஒரு மனிதனுக்கு நடக்க வைப்பதற்கு அவனுக்கு சக்தி இருக்காதா? இருக்காதா? இந்த உலகத்திலே இந்த காலுக்கு நடக்க ஆற்றல் கொடுத்த இறைவன் நாளைக்கு மறுமையில் இருந்த முகத்திற்கு நடப்பதற்கு ஆற்றல் கொடுப்பான். அவன் அனைத்திற்கும் ஆற்றல் இருக்கவன். இப்படி நம்பிட்டு போயிட வேண்டியதுங்க. இந்த உலகத்தில் இந்த கண்ணுக்கு இதை மாத்திரம் பார்ப்பதற்கு தட்டி கொடுத்தவன் நாளைக்கு மறுமையில் அவனையும் பார்ப்பதற்கு நமக்கு தட்டி தருவான். புரிஞ்சு போச்சு? என்னடா ஏகத்துவ நீ மக்களை வந்து வழிகெடுப்பதற்காக வேண்டி குழப்புவதற்காக ஏதாவது ஒரு கேள்வி செய்தான்னு கேள்விக்கிறேன். மண் கணக்கம்னா என்று எப்படி செய்தான் இந்த உண்மத்தின் கேள்வி எழுப்பி அசீலாவில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மலக்குமார்களை பத்தி நிறைய வரணும். அதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல ஒரு தலைப்புக்கு கொடுத்தாங்க, நம்ம அதையும் பேச வேண்டி இருக்கு. ஏன்னா ரொம்ப நான் வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமானார் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார்கள்,
தூய்மையான சமுதாயம், தூய்மையான பரம்பரை. அவருடைய நசப்பு சாதாரணமான நசப்பு அல்ல. உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத மாபெரும் தூய்மையான ஒரு நசப்பை வழங்கியிருக்கின்றார். அப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மதித்தல் என்று சொன்னால், அவங்களுக்கு பெற்றவங்களையும் மதிச்சா தான் நம்ம மதிக்கிறோம் இருக்கோம். ஒருத்தன் நம்ம இப்ப அதே ஏகத்துவாதியை கூப்பிடுங்கண்ணே, ஏகத்துவாதியை கூப்பிடுங்க, நான் ஒன்னும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றவங்களுக்கு சொல்லுங்க, என்ன மதிக்கிறத செய்யறேன். எனக்கு என்ன மதிக்கிறதா என் பெற்றவங்களை நீ மதிக்கணும் மேடம், ஏன்னா என் பெற்றவங்க திட்டினேன். அப்ப பெற்றவங்களை திட்டினா நம்மளை அவமதிக்கிறது அர்த்தம், பெற்றவங்களை திட்டம் நம்மளை அவமதிக்கிறது அர்த்தம். எல்லாரையும் சமநாசம் உயிருக்கு மேல மதிக்கிறோம் சொல்றான். அட என்னடா மதிக்கிறேன், நபி வந்த வழி தெரியல, நபி வந்த வழி தெரியல, ஏன் அப்படி சொன்னேன். சமநாசம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொன்னாங்களா, ஒரு மனிதர் நபி இருந்தது கேள்வி கேட்டாரா, யார் ரசூல் அல்லாஹ் ஐயா அபி அல்லாவின் தூதரே என் தந்தை எங்க இருக்கிறாரு, இறந்து போயிட்டாரு, எங்க இருக்கிறாரு கேட்கிறாரு. அப்ப நபி சொன்னாங்க, பின்னாரி நரகத்துல இருக்கிறாரு. அப்படியா, அப்படி அழுதுட்டே திரும்பி போனாரு. அப்படி திரும்பி போகும்போது சரணாசன் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, என்ன அபிபா அபாசம் பின்னாரு, எப்ப உன் தந்தை மட்டுமல்ல உன் தந்தையும் என் தந்தையும் நரகத்திலே. சரணாசன் பதில் சொன்னாங்க, இது வந்து முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதை புரிஞ்சுட்டான். புரிஞ்சுட்டு நபியினுடைய தந்தை அப்துல்லா நரகவாதி, அவர் நரகத்தில் கிடப்பதாக இருந்தால் அவர் காபீர் முஸ்லிக்கு தீர்ப்பு வழங்குற பாருங்க. என்னமோ இவனை தீர்ப்பு வழங்குறதுக்கு நீ அல்ல நேர்ந்து விட்ட மாதிரி தெரியல. நான் என் தாய்க்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் விடத்து பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் விடத்து நான் என்ன செஞ்ச அனுமதி கேட்டேன், ஆனா படம் எழுதி அல்ல எனக்கு அனுமதி தரல மறுத்துட்டான். கபரகா, திரும்ப என் தாயுடைய கபரை தியாரத்து செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன், அறிநடி அல்ல எனக்கு அனுமதி தந்துட்டான். உண்மை இந்த அஜீத்கார் வழக்கு கொடுக்குறாரு, இங்கதான் அவர் எங்க எவ்வளவு விசாரிக்கான்னு பார்க்கணும். என்ன வழக்கு கொடுக்குறாரு, இவர்கள் நரகவாசிதான் என்று தெளிவான பிறகு, இவங்க நரகவாசிகள் என்று தெளிவான பிறகு முஸ்லிம்களுக்காக வேண்டி எந்த நபியும் எந்த மூமின்களும் பாவ மன்னிப்பு கேட்பது கூடாது. அந்த முஸ்லிம்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இந்த வசனத்தை புரிஞ்சுட்டான், புரிஞ்சுட்டு நபிகள் நாயகத்தின் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்டு சல்லல்லாஹு அனுமதி கேட்கிறாங்க, அல்லாஹ் அனுமதி மறுக்கிறான். இதுல இருந்து என்ன புரிகிறது வளர்க்கிறாரு, அப்படி முஃபஸ்ஸில் ஆயிட்டாரு, முஹத்தீஸ் ஆயிடுவாரு. இதுல இருந்து என்ன புரிகிறது என்றால், அவர்கள் முஸ்லிமாக இருக்கவில்லை, எனவே அல்லாஹ் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா காபிர்களுக்கு முஸ்லிம்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப இங்கே அவருடைய தாய்க்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அது இதுல இருந்து என்ன புரிகிறது, அவனு காபிர்னு புரியுது. அதாவது கண்ணாடியில போய் நம்ம நின்று பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, நம்ம உருவம் தான் தெரியுது தானே. கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்று பார்த்தா நம்ம உருவம் தான் தெரியும். நல்லோர்களை நம்ம எப்படி அணுகிறோம்னா, நம்ம உள்ளத்துல உள்ளது வெளிப்படும், வெளிப்படுங்க. சமீபத்தில் ஒரு ஆள் என்ன ஒரு செய்தி சொன்னாரு, நல்ல விஷயம் கேட்க நல்ல விஷயம், இந்த இடத்துல சொல்ல பொருத்தமாக நல்ல சொல்றேன். ரெண்டு பேர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, தூங்கி தங்கி முட்டுறாங்க. அதுல ஒரு ஆள் இருந்தாரு பக்கத்துல பாக்குறாரு, தூங்கி முட்டுறாங்க. அவன் யார் இருக்கிறாரு, கை கூட தெரியல, அவன் பாரு பாருங்க,
நம்ம உள்ள தூய்மையா இருக்கணுமே, யாரும் வந்து தப்பா நினைக்க வாழ்வே. பொதுவா வந்து எந்த மனிதனையும் நம்ம தப்பா நினைக்க கூடாது. ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவனமான பிறகுதான் பேசணும். ஒருவர் மீது நல்ல எண்ணத்தை ஒரு சகாதி பக்கத்துல இருந்து எழுத்து நின்று பக்கத்தில் முகத்து பார்க்கிறார். மதுவாட வரணேன் யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே ஒரு மதுனா முடிக்கிறேன். அப்ப நபி நமக்கு என்ன கற்று தருகிறார்களேயானா, எப்பொழுதும் யாரையும் தவற நினைக்காதீங்க. அது ஆதாரபூர்வமாக தெளிவாக உனக்கு தெளிவாகும் வரை அவர் மீது உனக்கு நல்லதான் இருக்குது. இதுதான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தருகிறது. பெருமாள் சந்தமாகும் அழகிய செல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய பெற்றோர்களை பற்றி வரக்கூடிய இரண்டு அறிவிப்பு, அது அவர் முஸ்லிக் என்பதைத்தான் அறிவிக்கிறதா? அதீதின் அடிப்படையில் குரான் அடிப்படையில் அறிஞர் வேண்டுமா இல்லையா? நிறைய பேசுறேன், சுருக்கம் ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மத்த கல்லு பசபி சாஜிதி, நபியே உங்களை சாஜிதி சாஜிதுன்னு அல்லாஹ் மாத்திரம் வணங்கக்கூடிய நல்லடியார்கள், அந்த நல்லடியார்களிடையே உங்களை நாங்கள் மாறி மாறி வரச்சேவேன், உங்களை சாஜிதீங்களை மாறி மாறி வரச்சேவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, மின் நபியின் இலா நபியின் ஹத்தா உஹுதித நபியா, அல்லாஹ்வின் தூதரே ஒரு நபியின் பரம்பரையில் இருந்து இன்னொரு நபியின் பரம்பரைக்கு இப்படி நல்ல தூய்மையான நசபாக தூய்மையான வம்சமாக அல்லாஹ் உங்களை மாறி மாறி வர செய்து இறுதியாக உங்களையும் தூய்மையான ஒரு நபியாக இந்த உலகத்திற்கு வர செய்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஹதீஸுக்களை வல்லுநர் அல்லாமா ஹைதரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது நூலில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, பஸ்ஸார் அவர்கள் இந்த நூலை இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், அல்லாமா தபராணி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு ரிஜாலுகுமார் ரிஜாலு நபீ, இந்த செய்தியில் இடம்பெற்ற எல்லா அறிவிப்பாளர்களுமே சஹீஹ் புகாரி இடம்பெற்ற அறிவிப்பாளர்கள். ஒரே ஒரு ஆளை தவிர தபீபி குனு பிசிறு, இந்த மனிதர் மட்டும் புகாரில் இடம்பெறல. இந்த தபீபி குனு பிசிறு அதனால வந்து மோசமான கிடையாது, சீக்கத்தும் பலமான நம்பிக்கையாளர். புகாரி முஸ்லிம் இடம்பெறாத ஆனா அதே சமயத்தில் பலமிக்க ஒரு அறிஞர் என்று அல்லாமா ஹரிசமி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ரஸூலுல்லாஹி அலைஹிவஸல்லம் அந்த வம்சம் சாதாரண வம்சமா? யார் சொல்றாங்க நமக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொல்ல உறவு சொல்லுங்க, உறவுக்காரங்க சொல்றாங்க. மானது ரஸூலுல்லாஹி அலைஹிவஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானா மின் மலக் இஸ்மாயில், அல்லாஹ் கினானா என்கிற குடும்பத்தை இஸ்மாயில் அலைஹி இஸ்லாமுடைய பரம்பரையில் இருந்து அவனுடைய குடும்பத்தார்களுக்கு பிள்ளைகளில் இருந்து வர செய்தார். ஒத்தபா குறைதா மின் கினானா, கினானா என்கிற வம்சத்தில் இருந்து குறைஸ் என்கிற வம்சத்தை அல்லாஹ் தேர்வு செய்தார். ஒத்தபா மின் குறைசி பனிஹாசிம், குறைஸ் என்கிற அந்த குடும்பத்தார்களிலிருந்து பனுஹாசிம் என்கிற கிளையை அல்லாஹ் தேர்வு செய்தார். ஒத்தபானி மின் பனிஹாசிம், என்னை பனுஹாசிம் கிளையிலிருந்து தேர்வு செய்தார். சுருக்கமா சொல்லிடுறேன், நல்லா என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இஸ்மாயிலோட பரம்பரைங்கிறேன். யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை. சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரைனா சாதன பரம்பரையா? நல்ல கவுனிங்க, புகாரில் ஒரு அதிசி வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன அதிசன்னா, நீண்ட அதிசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ராஜரமாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நடுகாட்டு போனாங்க, தெரிஞ்ச அதிசி தானே. இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபராக வளர்ந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப ஊருக்கு வராங்க. அப்படி வரும்போது மகனை பாக்குறாங்க, வீட்டுல இல்ல. அப்ப கேக்குறாங்க, அவங்க மனைவி மட்டும் இருந்தாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அவங்கள்ட்ட கேக்குறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கேயே? அவங்க சொல்றாங்க, சரடே எப்படி இல்லைனா, எங்களுக்காண்டி உணவு சம்பாதிக்கிறதுக்காண்டி, குடும்ப வாழ்க்கையை வாழ்வாதாரத்துக்காண்டி வெளியே இருக்கிறாங்க. அப்படியா? உங்க வாழ்க்கை எப்படி கழுவிது? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன? இப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நகனுக்கு சர்றின், நகனுக்கு லீகின் சித்தத்தின், நாங்க ரொம்ப மோசமா இருக்கிறோம், நாங்க ரொம்ப நெருக்கடியில இருக்கிறோம், நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். அந்த பெண்மணி ஏதாவது பத்தரை சொல்றாங்க, நான் கஷ்டமா இருக்கிறேன், நெருக்கடியில இருக்கிறேன், மோசமான ஒரு நிலை எங்க குடும்ப நிலை அப்படின்னு சொல்லி உள்ளதான் சொல்றாங்க.
அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியாமா, பைதா ஜௌஜி உன் கணவர் இஸ்மாயில் வந்தால் பத்தராட்டி அழகியா தராம நான் அவருக்கு தலால் தான் சொல்லணும், அதோட எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லணும், யூ வைத்தில் அட்டபத்த பாவி அவர் தன் வீட்டு நிலைப்படியை மாற்ற வேண்டும் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து விசாரிக்கிறாங்க, அப்ப பெண்மணி சொல்றாங்க ஒரு வயோதிகர் வந்தாரு வந்து விசாரிச்சாரு, அப்ப குடும்ப நிலையை பத்தி கேட்டாரு, நான் குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன், அப்படியா வேற ஏதாவது சொன்னாரா? ஆமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆட்டப்பத்த பாதிக்க உங்க வீட்டு நிலைப்படியை மாத்தணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? ஒண்ணும் இல்ல, அந்த வீட்டு நிலப்படி நீனா உன்னதான் மாத்த சொல்லியிருக்கிறாங்க, உன்னை தலா கூட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, தலா கேட்டு போனாங்க. வீட்டு நிலப்படி நீனா வீட்டு நிலப்படியே மாத்திட்டு போயிட்டாங்கன்னா உன்ன மாத்துன்னு அர்த்தம், உன்ன தலா கூட சொல்லிட்டாங்க போயிட்டுவாமா வீட்டுக்கு தாங்க தலா சொல்லிட்டாங்க. அடுத்து வேற திட்ட திருமணம் முடிக்கிறாங்க, பின்பு சில காலத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்ல எங்கேன்னு கேட்கறாங்க, வெளியே போயிருக்கிறாங்க. அப்படியா? சரி, எப்படிமா கை பண்ணி எப்படி நீங்க வாழ்றீங்க, உங்க வாழ்க்கை நிலைமை என்ன? நகலுக்கு செய்ய நாங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறோம், ரொம்ப விசாலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அப்படி வாழ்க்கையை புகழ ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹ்வை புகழ ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்மணி. உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியாமா பைதா ஜா ஜௌஜுகி ஃபக்ரஹி அலைஹியா கலாம வ முரீஹி இன்னத்துக்கு அட்டபத்த பாவி, உன் கணவர் திரும்ப வந்தா நான் அவருக்கு சலா சொன்னே சொல்லிடு, அது கூட எக்ஸ்ட்ரா தன் வீட்டு நிலைப்படியை மாத்தாம வச்சுக்கணுமான்னு சொல்லி வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா விசாரிக்கிறாங்க. அந்த பெண்மணி ஆமா வந்தாங்க போனாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க, குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்க, நல்லா இருக்கிறோம், சிறப்பா இருக்கிறோம், விசாலமா இருக்கிறோம் சொன்னேன். அப்படி நேரத்தில் சொன்னாங்கன்னா ஆமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓ இறப்பு அது சுத்தித்த அட்டபட்ட பாதிக்க உமது வீட்டு நிலைப்படியை நீங்கள் மாத்தாம வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியாமா தாக்கி அபி வந்தது என் தந்தை வாங்கி அல் அட்டபா நீண்ட நிலப்படி அமரணி அல் உன்சி கட்டி உன்னை விடாம வச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு போயிட்டாங்க. வந்தது என் தந்தை நீ தான் நிலப்படி, உன்னை விடவே கூடாது, கடை வரைக்கும் நீ தான் என் மனைவி, என் மரணம் வரைக்கும் நீ தான் என் மனைவி, உன்னை மாத்தக்கூடாது, என் தந்தை உத்தரவு போட்டு போயிருக்கிறாங்க. சரி விஜயம் வரும், இவங்க தான் என் மனைவி, தெல்லாம் சொன்னாங்க. இப்ப இம்மாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது பெண்மணிக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் உள்ள சந்ததிகள் ஒரு சந்ததியில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இதான் என்ன அர்த்தம்? இது புகாரில பதிவு செய்யப்பட்டாரு. நல்ல கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்துல அல்லாஹினுடைய கதரை பொருந்தி கொள்ளாத ஒரு பெண்மணி, நான் கஷ்டப்படுறேன், நெருக்கடியில் இருக்கிறேன், சிரமத்தில் இருக்கேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தாலும் இறைவன் கொடுத்ததை பொருந்தி கொள்ளும் அந்த பண்பு நபிமார்களிடத்திலும் நபிமார்கள் குடும்பத்திலும் இருக்கணும். அந்த சின்ன பண்பு அந்த பெண்ணிடத்துல தப்பிவிட்ட காரணத்தினால பெண்ணையே மாற்றி உயர்ந்த பண்புக்கு சொந்தக்கார ஒரு பெண்மணியை வர வைத்து அந்த பெண்மணிக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்தில் தான் யாரையும் வர வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு குறையையே இறைவன் பெருப்பிடங்கும் போது இருக்கையா அவங்க பெற்றவங்களுக்கு விரும்புவான் யோசிக்கணும். நான் இன்னொன்னு கவனிக்க, பல தலைமுறைக்கு முன்னாடி பெருமானாருடைய பல தலைமுறைக்கு முன்பு இருந்த ஏதோ ஒரு பெண்ணுக்கு இந்த சின்ன குறையை இறைவன் விரும்பவில்லை என்றால் பெருமானாரை தன் கருவறையில் சுமந்த தன் முருகன் தண்ணில் சுமந்த நபியினுடைய பெற்றோர்களை எப்படி எங்க சீர்கள விட்டுருப்பான்? மாலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து சொல்லும் போது கரையும் என் நிகாகை நான் தூய்மையான திருமண பந்தத்தில் தான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு, உலம் அகுருஜுமின் சிபாஹி விபச்சாரத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு நான் வரவில்லை, இல்லதுல் ஆதன இலான் வலதனி வலதனி அபி உம்மி ஆதமலையின் அவர்களின் காலகட்டத்தில் இருந்து என் தாயும் என் தந்தையும் என்னை பெற்றெடுக்கும் வரை தூய்மையான திருமண பந்தத்தின் வழியாகத்தான் அந்த உலகத்திற்கு வந்தேன் தவிர விபச்சாரத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு நான் வரவில்லை என்று தன் தூய நசபை தனது தூய வம்ச தொடரை பெருமான தன்னாக விளக்கும் போது எந்த குறையும் கிடையாது வம்சத்துல, இந்த விபச்சாரம் கூட கிடையாது. நான் கேட்கிறேன், விபச்சாரத்தை கூட அல்லாஹ் மன்னிப்பான், சிறிது மன்னிப்பானா? என் வம்சத்துல விபச்சாரம் இடம்பெறதை ஏன் சொல்றாங்க? வம்சம் தூய்மையும் பெறுக்காங்க வேண்டிதான், விபச்சாரம் இடம்பெறல, அதை விட மோசமான கேவலமான சிறுக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அது புகழ.
புகழாகுமா? அது செல்லல்லாவும் அழகி வச்சிருந்த அவர்கள் என் வம்சத்துல விபச்சாரம் கூட இடம்பெறல, அவ்வளவு தூய்மையான நகபு என்று தன் தூய்மையான நகபை வம்ச தொடரில் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தூய்மையான வம்ச தொடருக்கு திருப்தி அடைய உள்ளவரும் சொல்றேன், என் தந்தை நரகத்திலே அப்படின்னு அபூன் வந்துருச்சு, அபூன் வந்துட்டு வாப்பாஞ்சா அப்துல்லா மட்டும்தானா கேட்கிறேன். வாலிக்கும் அபூக்கும் வித்தியாசம் தெரியாது, வாலிகளை பெற்ற தந்தை, அபூஞ்சுன்னா பெறாதவங்களும் தந்தைதான், தந்தையினுடைய சகோதரர்கள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஆபா உமின் ஆபான் வருத மூதாதையர்கள் உமின் ஆபான் வருத ஆபாடு அபு ஆபா பல தந்தை அர்த்தம் ஒருத்தனுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது, மூதாதையர்கள் பாலதி பாலதி வாழ்க்கையில பெற்று தந்தை. இப்ப பெருமாள் கட்டந்தாலே தந்தை பார்த்து அபிஜினா என் தந்தை அருகத்தனை அப்படின்னு எந்த அடிப்படையில குரான வருதா கையா அபுலகப்பு நம்பிக்கை என்ன சொன்னே மாப்பாவுடைய சகோதரர் தானே நரகம் வாசித்து குரான் சொல்லுதா இல்லையா? அப்ப அவரை அபீர் சொல்லாம இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப இடத்தை எப்படி புரியன்னு தெரியல பாருங்க. மாலவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கவனிங்க, நபியினுடைய தந்தை இருக்காங்க பாருங்க அப்துல்லா, அந்த பெயரும் கூட அல்லாஹ் சொல்லி கேட்கல. ஏன் நபியின் தந்தை, நபியின் தந்தை என்கிற காரணத்தினால் அந்த தந்தையினுடைய பெயரும் கூட திருப்பி இல்லைங்க, திருப்பி இல்லாமல் அப்துல்லா என்கிற அழகான பெயரோடு தேர்வு செய்ய கிடையாது. ஏன் நபியை சுமக்கிறார் முதுகன் தண்டுல பெயரையே அப்துல்லா என்று தூய்மைப்படுத்தியவன் கொள்கையே அறிமுகப்படுத்தியப்பா? அப்ப அந்த அபி அப்படின்னு அப்துல்லா நாங்க அர்த்தம் கொடுக்கணும். ஏன் அபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதானே பெருமான அவளுக்கு தந்தையினுடைய சகோதரர் தானே. அடுத்து பாருங்க செல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து தாய்க்கு வந்து இஸ்திஃபா கேட்டு அனுமதி கேட்டாங்களாம், அல்ல அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுக்கல அதனால முடிஞ்சிருச்சு. அதை இப்படி தான் வணங்கணுமா? ஏன் அனுமதி கொடுக்கலாம் ரெண்டு விஷயத்தை கொடுக்கலாம். ஒன்னு என்ன, பாவம் நான் முடிஞ்ச நானும் மன்னிச்சிட்டேன், எதுக்கு அனுமதி தரணும்? அவங்க பாவத்தை முடிஞ்ச நான் மன்னிச்சிட்டேன், இப்பயே எனக்கு தேவையில்லாம அனுமதி கேட்கணும் அந்த அர்த்தம் இருக்கலாம். அல்லது முடிஞ்சிருக்கு ஏன் அனுமதி கேட்கறீங்க, ரெண்டு கருத்து இருக்கலாம். இது என்ன அர்த்தம் இருக்கணும்? பாவம் மன்னிக்கப்பட்டு வர ஆளுக்கு நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க? அவன் மன்னிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மன்னிப்பு கேட்கணும் தேவையில்லை, போக முடியலே. அது முஸ்லிக்கு ஆரம்பித்தா அவங்களை வந்து அந்த அத்திக்கு வழங்கி கொடுக்கணுமா? பெருமான ரசூலுல்லாஹி கண்ணல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோருக்கு புரியலாம் அதிக நல்ல கண் அதுவும் இல்லை. ஒன்னா ஒரு அடியார் நல்லடியார் வந்து பக்கத்துல உள்ள பார்க்கும் போது நைட்டுக்குள்ள வணங்கிட்டு இருந்திருப்பாரு, என்ன ஒழுங்கா இருக்கணுங்கிறேன், நம்மளை செயல் ஒழுங்கா இருக்கணும், அப்படின்னு எதையும் ஒழுங்கா அணுகுவோம். பெருமான கண்ணன்னாகும் அழகி பெற்றவருடைய பெற்றோர்களை போல அறிமுகப்படுத்தி நாங்க வந்து நதியை மதிக்கிறோம் நதி வழி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி உண்மை ஏகத்துவம் இருக்க முடியும்? கவனிங்க, ரசூலுல்லாஹி சல்லாஹுடைய பெற்றோர்களை முஸ்லிக்கு சொல்லி சொன்ன காரணத்தினால இப்ப அடுத்து வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு இவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த பொழுது அப்படியே அடுத்த அங்கதான் போகும். சமீபத்தில் ஒரு அறிஞர் ஒரு செய்தி படித்தேன், என்ன அப்படின்னு கேட்டா சல்லல்லாஹு தமிழ் விளங்காருங்க அதிகப்படுத்தி அது நதி வரைக்கும் வந்து இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா சமீபத்துல பிஎன்டி நிறுவனம் பேசுறாரு, இன்னல்லாஹ கதபாலா ஜிபுனி ஆதம் அல்லாஹு மினஜினா, அல்ல ஆதமுடைய பிள்ளைகளுக்கு விபச்சாரத்திலிருந்து ஒரு பங்கை வெளியாக்கி விட்டான், அதற்கு தானிக்கலாம் மகாலா நிச்சயம் அதை அடைந்து செய்வார். இப்ப ஜினல் அழியும் அந்நம்பரும் கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது அப்படின்னு அந்த அதிபதிக்கு விளக்கம் சொல்லி வரும்போது இப்ப சொல்றாரு, உலகத்துல எல்லா மனதிலும் இந்த கண் விபச்சாரத்தை அடைவான், உலகத்தில் உள்ள எல்லோரும் இந்த கண் விபச்சாரத்தை அடைவான் அடைந்தே தீர்வான். இதை வந்து இதுக்கு மாற்றமா ஒருத்தனும் கிடையாதுன்ற சூழ்நிலை உட்பட இந்த வார்த்தையை பாருங்களேன் கொடூரமா இருக்கு, இதற்கு மாற்றமாக ஒருத்தனும் கிடையாதுன்ற சூழ்நிலை உட்பட அந்த மதம் இந்த இடத்துல மரியாதை பிரச்சனை இருந்தா சொல்லக்கூடாது, புதுலா இருந்தா எந்த ஒரு மனிதரும் கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த ஒருவனும் கிடையாது என்று போட்டு அந்த சூழ்நிலை உட்பட நான் நதி என்ன மறுக்கிறேன். இதை விட பெருமானார் கேவலப்படுத்த முடியுமா? ஒண்ணு அடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணு விபச்சாரம் செய்திருக்கிறது மதிக்கிறார் எந்த அளவுக்கு தெரியுமா? அதிகத்தில் வருகிறது அந்த அதிகம் நான் படிச்சேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபிரர்களை அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹா இம்ராஅத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே செல்கிற பொழுது ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அட்டா இம்ராஅத்தஹு ஜைனப, பின்பு தன் வீட்டில் வந்து தன் மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்தார்கள். அந்த நேரத்தில் அவங்களுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர் தோளை பதவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி தன் மனைவியை அழைத்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். சும்மா கரகையிலா சகாபி, பின்பு தன் தோழர்களிடம் வந்து தல்லாசு சொல்றாங்க, இன்னல் மறு அந்த துப்புதி ருப்பி சூரத்தை செய்தான், ஒரு துதுபி ருப்பி சூரத்தை செய்தான். பெண் இருக்கிறாளே, அவள் வெளியே செல்கிற பொழுது ஜெய்தானுடைய தோற்றத்திலும், அவள் திரும்பும் போது ஜெய்தானுடைய தோற்றத்திலும் தான் திரும்புகிறாள் வருகிறாள் என்று சொல்லிவிட்டு நபி சொல்றாங்க, அகதுக்கும் இம்ராஅத்தன், உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் எழுதி அகதவும், அவர் தன் மனைவியிடத்தில் வந்துவிட வேண்டும். பயின்ன நாளிக்க எருத்து மாபி நம்பி, அது அது உள்ளத்தில் உள்ள அந்த கெட்ட எண்ணத்தை அதை தடுத்துரும், அது போக்கிடும் என்ற செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்ல பல இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹதீஸ் விளக்கணும், ஹதீஸ் எப்படி மொழி பேசுங்க பாத்தீங்களா, நார்மல் உள்ளபடி மொழி பேசுங்க, இது எப்படி புரியணும் அது ரெண்டாவது. இதை என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை நல்லதா இருக்கிற பார்த்த உடனே அவங்க மாறி ஹதீஸ் எப்படி இருக்குதா, சலாஹுது ஒரு மாறியா தெரியுது, அந்த மாதிரி பொண்ணு பொய்மா போல தெரியுது, அந்த மாதிரி பொண்ணு முன்னாடி பொய்மா போல தெரியுது. அதனால கடலாளர்கள் அவங்க உடனே வீட்டுக்கு ஓடி வந்து மனைவிட்டு சந்தோஷமா இருந்துட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க வெளியே போகும்போது ஒரு பெண் உங்களை ஈர்க்கிற மாதிரி நடந்தா உடனே வீட்டுக்கு போங்க. அப்ப ரசூலுல்லா பார்த்து ஆசைப்பட்டாங்களா இல்லையா, சரி ரசூலுல்லாஹி கடலாசி வெளியே போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டாங்களா இல்லையா, அப்ப நபி கண்டு விபச்சாரம் செஞ்சிருக்கு, நபியினுடைய உள்ள விபச்சாரம் செஞ்சிருக்கு. நம்ம நம்ம எடுத்து சொல்றதுக்கு பயமா இருக்கு, இருந்தாலும் அந்த ஏகத்துவவாதி மோடியா உண்மையான உங்களுக்கு சொல்லணும், அவன் அந்த ஏகத்துவவாதி தனக்கு பேர் வச்சிருக்கிறானே, அவன் உண்மையான ஏகத்துவவாதியா போதி ஏகத்துவவாதியா என்பது உங்களுக்கு தெரியுங்க. இப்படி நடக்கும் அப்பு என்ன, இந்த அதிசை ஏற்று இருக்கும் போது அந்த நேரத்தில் அந்த நிறுவனர் இந்த அதிசை ஏற்று இருக்கிறார். இந்த அதிசை ஏறும் போது அந்த புரிய புத்திய பாருங்க, இப்ப அதிசை மறுக்கிறார். அதே அதிசை எப்படி சொல்லி மறுக்கிறார் அப்படின்னு சொன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்மணிய பார்த்தாங்களாம், உள்ளத்துல இக்க வந்துச்சான், காமம் கொண்டு வந்துச்சான், அடக்க முடியாத அளவுக்கு ஆசை வந்துச்சான், உடனே வீட்டுக்கு போய் தீர்த்தே ஆக வேண்டும்ங்கிற அளவுக்கு ஆசை வந்துச்சான் என்று இந்த அதிசை சொல்லுது, நதியை காமம் கொண்டுதலாக சித்தரிக்கிறது. அதனால இந்த அதிசயம் இருக்கிறோம். இப்போ அவன் ஏற்கும் போது நதியை தேவைப்படுத்திருக்கிறான், சொல்ல புரிஞ்சு உங்களுக்கு. இந்த இயங்கிய நிறுவனர் இந்த அதிசை ஏற்கும் போது பெருமானா கர்நாடகத்தை தேவைப்படுத்திருக்கிறான். பத்தியா நபியுடைய கண்ணு விபச்சாரம் செஞ்சிருக்கிறது, நபியுடைய உள்ள விபச்சாரம் செஞ்சிருக்கிறது என்று சொல்லி அந்த அதிசை ஏற்றால் நபியை கேவலப்படுத்தினார். இந்த அதிசை மறுக்கும் போதும் பெருமான சந்தநாளை செல்லும் அவருடைய கண்ணு விபச்சாரம் செஞ்சிருக்கிறது, உள்ள விபச்சாரம் செஞ்சிருக்கிறது, காம குருவாக சித்தரிக்கிறது என்று பெருமானாரை அதிகப்படுத்தி இழிவுபடுத்தி காம குருங்கிற பெயரை கொடுத்துவிட்டு இந்த அதிசை மறுத்து போறாங்க. முடியாது ஒரு சுத்தமான பொருளை வச்சுதான் ஒரு அசுத்தத்தை என்ன செய்ய முடியும், தூய்மைப்படுத்த முடியும். ஏன்னா அசுத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னா தண்ணீரை ஊற்றணும், சிறுநீரை ஊற்றக்கூடாது. சொல்ல வரேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன இன் பஅத ஃபீஹி ரசூலன் அன்ஃபுஸி யத்லு அலைஹிம் ஆயாத்தி உன் தர்பீஹி. நபியினுடைய ஏராளமான பண்புகளை இறைவன் சொல்கிறார், அந்த பண்புல ஒரு பங்கு இந்த நிர்மாணா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை தூய்மைப்படுத்துவார்கள். தூய்மைக்கு சொந்தக்காரர் பெருமானா கடந்தாளர்கள் என்று குரான் சொல்லியிருக்கிறது. மாணவியுடைய கல் தூய்மை, மாணவியுடைய சிந்தனை தூய்மை, மாணவியுடைய உள்ள தூய்மை, பெருமானா கடந்தாளர்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் அத்தனை சொற்களும் அது தூய்மை என்று குரான் அவர் சொல்லியிருக்கிறது. இந்நீர் அசுகாட்டும் இல்லாமல் அசுகாட்டுள்ளவும் நிச்சயமாக தான் அல்லாஹ்வே உங்கள் அதிகம் அறிந்துபவர்.
அதிகமாக அஞ்சுபவன். தக்குவா என்றால் என்ன தெரியுமா? அத்தக்குவா ஆகுனா, தக்குவா என்பது இறையற்ற என்பது இங்கே என்று பெருமானார் சம்பந்தாரிடம் செய்த இறையற்று சுட்டி காட்டி தக்குவா என்பது இங்கதான் இருக்கணும், எல்லாத்துக்கும் அங்கதான் இருக்கணும் என்று சொன்ன மாணவர் சம்பந்தாரி செல்லும் இன்னி அத்துக்கா புள்ளா, நான் உங்களில் அல்லாததை அதிகம் அஞ்சக்கூடியவன். எவ்வளவு பெண்கள் தூயின, எவ்வளவு பார்வை தூயின, எவ்வளவு சிந்தனை தூயின. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இதயத்தை தன் உள்ளத்தை எந்தளவுக்கு கட்டுப்படுத்துவார்கள்? நோன்பு வைத்த நிலையிலும் கூட தன் மனைவியை முத்தமிட இருந்த பொழுது எல்லை மீற மாட்டார்கள். உக்கான அம்லத்துக்கும் இருபிகி ஐந்தா ரதி அல்லாஹ் சொல்றாங்க, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்ட தன் உள்ளத்தை தன் மக்களை அறிந்து கட்டுப்படுத்தும் ஆச்சரித்தவர்கள் நோன்பு வைத்த ஆபம் முத்தமிடுவார்கள், உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும். அதனால தெரியுமா தாண்டிருக்கீங்களா இல்லையே? ஐந்தா ரதி அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அந்தளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த பொழுது இவர்கள் கிராமத்தில் இதயத்தை அடுத்து உள்ளிருந்து ஒரு சமையல் எடுத்து ஆதா அது செய்தால் இது செய்தாருடைய ஒரு பங்கு என்று சொல்லி அதை எடுத்து கடத்தி அதை சுத்தப்படுத்தி மறுபடியும் அந்த இதயத்தை உள்ளே வைத்து கையில் விட்டு சென்றார்கள் சென்றிருக்கிறார். சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த தைக்கப்பட்ட அந்த அடையாளத்தை இருந்தால் காங்கிரஸ் என்று அரசு என்றால் கூறினார்கள். பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க தூய்மையான இதயத்துக்கு சொந்தக்காரங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை எவ்வளவு தூய்மையானது. மாணவி சொல்றாங்க, இந்த கூடா எந்த கேள்வி நபியில் அந்த கூட ஒரு காரிய கூடாது, உலகத்தில் எந்த நடுமாடலுக்கும் கல்வி வந்து பாவம் செய்யாது கூடாது. காலத்தில் ஆகும் கல்வனுடைய மோசடி, இந்த கல்வனுடைய மோசடி எந்த நபிக்கும் கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது என்றால் தெரிந்து வந்தியா அல்லாஹ்வின் கூட சொன்னால் இந்த கல்வி எவ்வளவு தூய்மையானது, பார்வையோட தூய்மையானது. ஏராளமா அடிக்கிட்டு போகலாம். இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா, சூழ்நாளை கண்டதாலும் அழைத்து பெற்றோம், அவங்க வெளியே போறாங்க, ஒரு பெண்ணை பாக்குறாங்க, அவங்க பார்வை தூய்மையான பார்வையில சமைக்க நம்புறோம். இம்ராத்தன் வருது, ஒரு பெண்ணை பார்த்தாலும் தானே வருது, பார்த்தார்கள் இந்த பார்வை என்ன பார்வை, உண்மை ஏற்போம் தூய்மையான பார்வை. பார்வை எப்படிப்பட்ட தூய்மையான பார்வை? ஒரு தந்தை தன் மகளை பார்த்தால் எவ்வளவு தூய்மையா இருக்குமோ அந்த பார்வை. சிலர் சொல்றாங்க இல்லை, நான் வந்து மந்திரத்தில் மாறி நான் உங்களுக்கு யாரு, ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன். பெருமான சிலர் சொல்றாங்க இல்லையா, அந்நதியில் அவதாரம் மனைவிமார்கள் மூடிங்களுக்கு தாய் என்று அல்லாஹ் சொல்கிறானேயானால் அப்ப நபிசல்லா சொந்த உம்மத்துக்கு யாரு சொல்லுங்க? தந்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை ஒரு பெண்ணை கொடுக்கப்பட்டிருந்திருந்தால் ஒரு தந்தை தன் மகளை பார்க்கும் பார்வை எவ்வளவு பரிசுத்தமான பார்வையோ அந்த பார்வை தான் அது. அந்த பார்வை என்ன பார்த்திருக்கிறாங்க, ஆ இம்ராஜ் பெரு வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து மனைவி வந்து தோல் பகிர்ந்து கொண்டிருந்தாங்க, வீட்டுக்கு கூட்டு போனாங்க, தாம்பரத்துக்கு ஈடுபட்டாங்க, திரும்ப வந்தாங்க, தன் தோழர்களை பார்த்து சொல்றாங்க நீங்க வெளியே போகும்போது உங்க பார்வை தவறா விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உங்க உள்ளத்துல தவறாக என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உடனே வீட்டுக்கு போயிருங்க, மனைவி வீட்டுல தாம்பரத்துல ஈடுபட்டுருங்க, உங்க உள்ளத்துல உள்ள அந்த கசடு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயத்தை வழங்குறோம் பெருமானார் என்ன பொருள் கபூருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன்,
யார் கேட்கிறாங்க? உமின் அதாபின் நாள், நரகத்தினுடைய அதாபை வச்சு பாதுகாப்பு செய்கிறேன். உமின் பித்தனத்தின் மகையா மல் மமாத், வாழ்க்கை மரணத்தினுடைய சோதனையில் இருந்து பாதுகாப்பு செய்கிறேன். உமின் பித்தனத்தில் மஜீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு செய்கிறேன். நான் கேட்கிறேன், நரகத்தில் அதாபுக்கு கொடுக்கணும் அவர்களுக்கு நரக வேதனை உண்டோ? நரகத்துல உள்ளவங்களை கையை தூக்கி வெளி தூக்கி போடுவாங்க. நரக வேதனை உண்டோ? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஜ்ஜால் கொடுக்க முடியுமோ? சோதனை உண்டோ? கிடையாது. எப்படிப்பட்ட அண்ணனுக்கு வந்தனை பெற்றவர் மாணவி ஜனநாளை சொல்லும் சகாபாத்தம் ஒரு தடவை கடந்தாலை தஜாலை பற்றி சொல்கிற பொழுது கவலை உணர்ந்த முகத்தோடு நதியிடத்தில் வருகிறார்கள். நதி கேட்கிறார்கள், என் நன்மை தோழர்களே, ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள், பயத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொல்ல பொழுது யார் சொல்லப்பா? இந்த அதிகாலையில் நீங்கள் தஜாலை பற்றி நினைவு கூறுவீர்கள். அந்த தஜாலை பற்றி பேசுகிற பொழுது ஆக்ரோஷமாக சப்தத்தை உயர்த்தி சில கட்டத்தில் சப்தத்தை தாக்கி நாங்கள் ஆக்ரோஷம் பேசினீங்க, நாங்கள் இந்த அளவுக்கு பயந்தோம் பயந்தோம்னா அருகில் உள்ள தோட்டத்தில் தான் தஜ்ஜால் இருக்கிறானோ? அத்தா வரண்ணாமி தாய்பத்தி நகலி, அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்த மர தோட்டத்தில் தான் தஜ்ஜால் இருக்கிறானோ என்று நாங்கள் கருதும் அளவுக்கு பயந்து போயிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது பெருமாள் என்ன சொல்லாங்க தெரியுமா? எப்ப தஜ்ஜால் தான் வந்தா நான் பயப்படவே மாட்டேன். கதை சொல்றாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க புரிஞ்சு வாங்க தீக்கும் பல அதிகூதுனக்கும், நான் இருக்கும் போது தஜ்ஜால் உங்களிடத்தில் வருமானையானால் உங்களை காப்பாற்றுவதற்கு தஜ்ஜாலோடு நான் போராடுவேன். யார் சொல்றேன்? ஜனதா பன்னடை சிரிப்பு. உங்க எல்லாத்துக்கும் நான் காப்பாற்றுவேங்கிறாங்க. தஜ்ஜால பத்தி பெருமான கண்ணாசன் சொல்றாங்க, ஈசான வருவாங்க, ஈசான வந்து இந்த உண்மை முகம்மதியா சங்கல்லாளுக்கு தலைமை தாங்குவாங்க. இருந்தாலும் கரத்தினால்தான் அவனை இறைவனுக்கு விரோதியாக இருந்தவன் நான் அழித்தேன் என்கிற ஒரு அந்தஸ்தை அந்த ஈசாலைக்கு கொடுக்கணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈசா நதியை பார்த்தாலே செத்துருவான். நம்ம நதியை பார்த்த என்ன ஆகும் யோசிங்க? ஈசா நதி எதுக்கு வராங்க? தல்லவாசு சஜ்ஜாலை பாதுகாத்த சஜ்ஜால் வந்து நின்றுகிட்டு என்னை இறைவன் என்று ஏற்றுக்கோள், உனக்கும் தோண தர என்ன உள்ளத போ, நரகத்தை தர வந்த இது உள்ளத போ. பெருமானார் கொண்டு வந்த சரியத்தை சிதைப்பதற்கு தானே தஜ்ஜால் வருகிறார். அந்த மாணவி சங்கல்லாளர்களுடைய சரியத்தை தூக்கி நிறுத்தி பாதுகாப்பதற்கு தானே ஈசாலைகள். அந்த ஈசாலை ஈசாலை பார்த்தாலே செய்தா தஜ்ஜால் அப்படி குறுகியமா செத்துருவார்னா, இந்த சரியத்துக்கு சொந்தக்காரர்களான பெருமானார் சங்கல்லாளர்களை பார்த்தால் என்ன ஆகும்? செத்தம் உங்களை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிற நீங்க இவ்வளவு உறுதியாக இருக்கிற பெருமானா சென்னாலை செல்லும் அத்தகையாத்துல தொழுகையில என்ன கேட்கிறாங்க? தஜ்ஜாலுடைய சோதனை இருக்கும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாவல் பெறுகிறேன். என்ன என்ன கேட்கிறேன்? இப்படி நீங்க துவாரித்தீங்கன்னு கருத்துறாங்க, இப்படி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கற்றுத் தருகிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு அதிகம் சொல்லி நான் நிறைவேறித்து வருகிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல யா முஸல்லிமல் குலூபி சப்பித்து கல்வி அலா தீனிக்க அப்படின்னு சொல்லி துவா கேட்பாங்கன்னு வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யா முஸல்லிமல் குலூபி சப்பித்து கல்வி அலா தீனிக்க அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு நான் பொருள் செய்யறேன், என் உள்ளத்தை இதயத்தில் நிலையாக்கு. எனக்கு பொருள் என்ன அர்த்தம் விளங்குது? நபியினுடைய உள்ளம் பொருள் இருக்கும், நபியினுடைய உள்ளத்தை அவங்க மார்க்கத்துக்கு அந்த வந்து நிலைப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு நபியினுடைய உள்ளம் பலவீனமோ, இந்த சைத்தா அப்படி புரியுவான். இப்ப உள்ள ஏகத்துவா இருக்கிறானே அவன் சந்தித்து அப்படி புரியுவான். ஆனா சாதிகள் எப்படி புரியுறாங்க பாருங்க. அனசு வலியம்
உடனே நபியை பார்த்து சொல்கிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், அவன் நபிக்க உபிமாதிக்கு தப்பிகி, நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த சத்தியை பார்த்து ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்கள் மீது பயப்படுகிறீர்களா? நபி என்ன சொன்னாங்க, யாருன்னா உள்ளங்களை புரட்டு போவனே, என் உள்ளத்தை இஸ்லாத்தில் நீரு இஸ்லாத்தில் நிலையாக்கு. இந்த சகாபி என்ன புரியாது, நபி அது தனக்கு கேட்கல, நமக்காண்டி கேட்கிறாங்க, நம்ம இப்படி துவா கேட்கணும் என்பதை கற்று தராங்க, அப்படி புரிய போய் கேட்கிறாரு, இப்ப ஹல் தகாப்பு அலையினா, எங்கள் மீது நீங்கள் பயப்படுத்துகிறீர்களா? இறைவனுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கிறது, இறைவன் எப்படி நாடுவானோ அப்படி புரட்டி விடுவான். எனவே நாம் இறைவனிடத்தில் நம் இதயம் இந்த தீருல் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் துவா கொண்டே இருக்க வேண்டும். அப்ப சகாரி எப்படி புரியுதாரு, செல்லநாளுக்கு அந்த துவாவை தனக்காக கேட்கல நமக்கு கற்றுக்கிறாங்க. அதனாலதான் அந்த சகாரி அது சகாப்பு அலையா, எங்கள் மீது நீங்கள் அறிந்துகிறீர்களா, ஏன் நீங்க பயன்படுறீங்க கேட்கல, கற்றுக் கொடுப்பதற்காக பல காரியங்கள் செய்வாங்க. அந்த நேரத்தில் நதியை நம்ம தப்பா நினைக்க கூடாது, இந்த உம்மத்துக்கு ஒன்று நிலைமை ஏற்பட்டால் இந்த உம்மத்து என்ன செய்ய வேண்டும், அதத்தான் எப்படி போயிட்டாலும் பாருங்களேன், விபச்சாரம் செஞ்சிச்சு, உள்ள உபச்சாரம் செஞ்சிச்சு, நபி கூட அதுல தப்பல, ஒரு பெண்ணை பார்த்து நபியை உள்ளவை ஆசைப்பட்டுச்சு என்று தான் கேவலமாக சித்தரித்து ஏற்கும் போதும் சித்தரித்தார்கள் நபியை கேவலமாக. அதே அநீதியை மறுக்கும் போதும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி மறுத்தார்கள் என்று சொன்னால் உண்மை ஏற்படுத்தி யார் இருக்கிறார்கள், யாரை மதிக்க வேண்டுமோ எப்படி மதிக்க வேண்டுமோ அவர்களை அப்படி மதிப்பவர்கள் உண்மை ஏறத்துவான். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை ஏற்க வேண்டும் என்றார்களோ, எப்படி ஏற்க வேண்டும் என்றார்களோ அதை அப்படி ஏற்பவர்கள் உண்மை ஏறத்துவார்கள். நாம் அந்த அடிப்படையில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் தந்தையையும் கியாமத்து நாள் வரை இப்படி இருக்க செய்வானாம். உண்மை ஏகத்துவத்தின் வாழ்வு, உண்மை ஏகத்துவத்தின் மரணிக்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தை நமக்கு தருவானாக, நம் சந்ததிக்கும் அல்லாஹ் தருவானாக. போலி தௌஹீத்வாதிகளை விட்டும் அவர்களுடைய நிஜம கொள்கையை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததியையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நஜீவையும், அல்லாஹும் அல்லாஹுடைய சூழலில் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நர்பாத்தியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுபவிவாங்க. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜசாக்கும் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته